தீபாவளி கொண்டாட தயாராகிவிட்டீர்களா? அப்படியாயின் முதலில் கோபுரா ஞானம் நிறுவனத்திற்கு விஜயம் செய்யுங்கள். ஒரு சாரி வாங்கினால் ஒரு சாரி இலவசம். லெகங்கா 70% வரை விலை கழிவு. சிறுவர் ஆடைகள் 1 வாங்கினால் 2 இலவசம். இவை மட்டுமல்ல, இன்னும் பல சலுகைகள். கோபுரா ஞானம் டோட்மண்ட். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயர்களே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற எச்சரிக்கை தற்பொழுது வெளியாகியுள்ளதா? ஜெர்மனியின் விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவரான ஜோஹாயிம் ரூவைட் என்பவர் இன்றைய தினம் ஒரு அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதாவது ஜெர்மனியில் வெகு விரைவில் உணவுப் பொருட்கள் கூடிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக எரிபொருட்களுடைய வெளியேற்றத்தினாலும் போக்குவரத்து இடையூறின் காரணமாகவும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாம் என்று இந்த எச்சரிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் வருகின்ற வருடம் மார்ச் மாதம் மட்டும் எரிபொருட்கள் போதுமான அளவு உள்ளதாகவும் இதன் பிற்பாடு நிலைமையானது மாறுபடலாம் என்றும் அவர் தனது எச்சரிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் சிறையில் இருந்த ஒரு கைதி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இது பற்றிய விவரங்கள் எவை? கடந்த ஆண்டு ஆடி மாதம் 2021 35 வயதுடைய ஆப்கானிஸ்தான் பெண் ஒருவரை அவரது 2 சகோதரர்கள் கொலை செய்துவிட்டு பின்னர் அவரது உடலை ஒரு தொடரொன்றில் ஏற்றி முன்சன் நகரத்துக்கு எடுத்து சென்றார்கள். பின்னர் இவர்கள்தான் கொலையாளி என்று சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் இவர்கள் மீது வழக்கு விசாரணை மேற்கொண்டு இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் இன்றைய தினம் பெர்லினில் ஒரு சிறைச்சாலையில் இதனுடன் தொடர்புடைய ஒரு சகோதரனானவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இவர் சுருக்கிட்டு தற்கொலை செய்ததாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா, இஞ்சி என்னடா வாங்கி விக்கிறாராம். தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 0078. ஜெர்மனியில் நிகழ்ந்த விமான விபத்து தொடர்பான விபரம் என்ன? ஜெர்மனியின் உடல் பயிற்சி அமைப்பான மெக்ஃபிட்டினுடைய ஆரம்ப கஸ்தாவானவர் இன்றைய தினம் கோஸ்டாரிக்கா என்ற நாட்டுக்கு மேலாக தனது சொந்த விமானத்தில் தனது குடும்பத்துடன் பறந்து செல்கையில் இவரது விமானமானது விபத்துக்கு உள்ளாகியதால் இவரது குடும்பமும் மற்றும் இவரும் இறந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இவ்வாறு இந்த பிரயாணத்தை மேற்கொண்டதாகவும் பின்னர் விமானமானது தொடர்பில் இல்லாமல் போனதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது சில இறந்த உடல்கள் கரிபி கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மெக்ஃபிட்டினுடைய ஆரம்ப கஸ்தாவான ராமர் ஷாலர் என்பவர் ஏற்கனவே டியூஸ்பெக் நகரத்தில் நடைபெற்ற லவ் பராள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரிய நிகழ்விற்கின் அமைப்பாளராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தற்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதா? ஜெர்மனியில் எரிபொருளுடைய வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜெர்மனியின் 16 மாநில முதல்வர்கள் மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள். சமஸ்டி அரசாங்கமானது எரிபொருட்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த வருடம் ஒரு காலக்கெடுவை விதித்திருந்தது. இதுவரையில் தற்பொழுது இந்த மாநில முதல்வர்கள் வருகின்ற தை மாதத்திலிருந்து ஜெர்மன் அரசாங்கமானது எரிபொருட்களுடைய வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டாக வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீட சாக்சன் மாநில முதல்வர் தற்பொழுது பலமான தனது கருத்தை மத்திய அரசாங்கத்திடம் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான விவரங்கள் எவை?
இன்றைய தினம் ஜெர்மனியின் பல பிரதேசங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக நோட்ரே பெஸ்பான் மாநிலத்தினுடைய தலைநகரமான டிசுல்டோவில் 4000 மேற்பட்டவர்கள் ஜெர்மன் அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டை புரிந்ததாகவும், குறிப்பாக எரிபொருளுடைய வெளியேற்றத்தை அவர்கள் முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பெர்லின் நகரத்திலும் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மாறுபட்ட நோக்கத்துடன் நடைபெற்றதாகவும், குறிப்பாக ஈரான் நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஈரான் நாட்டினுடைய பொதுமக்களுக்கு எதிரான பாரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று 80,000 மேற்பட்டவர்கள் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிரான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக பெர்லினில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது வீடுகள் வாங்குவதற்கு மக்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை, இதற்கான காரணம் என்ன? ஜெர்மனியில் தற்பொழுது பணவீக்கம் மற்றும் வட்டி வீதங்கள் அதிகரித்திருந்த காரணத்தினால் வீடுகளை வாங்குகின்றவருடைய எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, வீட்டு கடன்களை வழங்கிய பாரிய நிறுவனங்கள் தற்பொழுது இவ்வாறு வீடு வேண்டியவர்கள் இந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உள்ளதாகவும், இதே வேளையில் ஜெர்மனியின் முக்கிய வீட்டு கடனை கொடுக்கின்ற அமைப்பான ஹிப்போட்டாக் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுள் 39% பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, கடந்த 25 காலத்தில் இவ்வாறான இந்த நிறுவனத்துடைய பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டது இம்முறைதான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி டோட்முண்டில் புத்தாடைகளின் பிறப்பிடம் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். தீபாவளி திருநாளுக்கென வரவழைக்கப்பட்டுள்ள புத்தாடைகள் அனைத்தும் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள் சகிதம் நாடுங்கள். டோட்முண்டில் ஒரு ராஜ முத்திரை, எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். ஜெர்மனியில் 74,000 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 74,631 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இறந்தவருடைய எண்ணிக்கையானது 204 கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 625.1. ஜெர்மனியில் மருந்து விநியோகத்தை பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற அமைப்பான ஸ்டிகோ என்ற அமைப்பானது 5 உட்பட்டவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என்று தங்களது சுமார்சை கூறியிருக்கின்றார்கள். இனி உலக செய்திகள். இன்றைய தினம் ரஷ்ய இராணுவத்தினர் 2 உளவு சேட்டலைட்டுகளை ஏவியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, கோஸ்மோஸ் 2561 மற்றும் கோஸ்மோஸ் 2562 என்ற 2 இவ்வையான சேட்டலைட்டுகளை அவர்கள் ஏவியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஹிம்ராஸ் என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட் செலுத்தியானது பாரிய பாதிப்புகளை ரஷ்ய நாட்டினுடைய இராணுவத்தினருக்கு ஏற்படுத்தி வருவதாகவும், இதேவேளையில் இதன் புதிய வகை வடிவமான M30 புதிய ராக்கெட் செலுத்தியையும் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் ஓர் நகரமான ஷால்ஸ் உண்டானது உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் உடைய பேச்சுவார்த்தைகளை தனது நகரத்தில் நடத்த வேண்டும் என்று அந்த நகர சபை கூடி ஏகமனதாக முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. உக்ரைன் நாட்டினுடைய கட்டமைப்புகளில் 70% கட்டமைப்புகளை ரஷ்ய வான்படைகள் அழித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் அண்மை காலங்களில் ஈரான் நாட்டினுடைய ஆளில்லா விமானமானது உக்ரைன் நாட்டில் மீது பல குண்டு மலைகளை பொழிந்து பல கட்டமைப்புகளை அழித்துள்ள காரணத்தினால் தற்பொழுது ஈரான் நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மீண்டும் இறுக்க வேண்டும் என்று பல நாடுகள் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடையை விதித்துள்ள வேளையில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியும் ஈரான் நாட்டுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து குரல்கள் எழுந்திருக்கின்றன. சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகாநாடானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த மகாநாடு 5 ஒரு தடவை நடைபெறுகின்ற வேளையில் மீண்டும் தற்போதைய அதிபர் ஷிப்பிங் அவர்கள் தொடர்ந்தும் 5 பதவியில் இருப்பதற்கு அங்கே முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் சீனாவுடைய முன்னாள் அதிபர் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கு பற்றிய பொழுது பாதுகாப்பு அலுவலர்கள் இவரை பலவந்தமான முறையில் இப்பிரதேசத்தை விட்டு அகற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, கடந்த 10 பதவியில் இருந்த ஹூ ஜின்டாவோ என்பவர் இவ்வாறு பலவந்தமான முறையில் இந்த மாநாட்டு மண்டபத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிய வருகின்றது.
இன்றைய தினம் இலங்கையின் மன்னாரிலிருந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு சென்று தஞ்சமடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் வள்ளத்தில் தமிழ்நாட்டினுடைய தனுஷ்கோடியினுடைய மணல் திட்டில் இவர்கள் சென்று அடைந்ததாகவும், பின்னர் கடலோர காவல் படையினர் இவர்களை அழைத்து சென்று இவர்களை மண்டபம் அகதி முகாமில் தங்க வைத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெர்மனி டோட்முண்டில் புத்தாடைகளின் பிறப்பிடம் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். தீபாவளி திருநாளுக்கென வரவழைக்கப்பட்டுள்ள புத்தாடைகள் அனைத்தும் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள் சகிதம் நாடுங்கள். டோட்முண்டில் ஒரு ராஜ முத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ்.